ரோமர் 9:14-18 வசனங்கள். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசே நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோடனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். தெரிந்து கொள்ளுதலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட இவ்விதமாக தேவன் ஏசாவை புறக்கணித்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். விதமாக தேவன் தாமே இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லும்படியான காரியம் என்பது வேதத்தில் தெளிவாய் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 9 தேவன் தாமே இரண்டு மற்ற நபர்களை குறித்தும் பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு தேவன் சொல்லுகிறார், 15 ரோமர் 9:15, அவர் மோசே நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் மர்சி. ஆனாலும் கூட நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையில் ஆண்டவர் கிருபையை குறித்து பேசுகிறார். கிருபை என்று சொல்லப்படும் பொழுது இந்த இரக்கத்திற்கு மேலான ஒரு காரியமாக அது இருக்கிறது. தகுதியில்லாத ஒரு மனிதனின் பேரில் தேவன் காட்டும்படியான மிகுந்த ஒரு தயவாக இருக்கிறது. என்னென்று கேட்டால் ரோமர் 23 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அவை பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து வேதத்தில் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட பாவிகளுக்கு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பிராயச்சித்த பலியின் மூலமாக, தெரிந்து கொண்டவர்களின் ஸ்தானத்தில் கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக மீட்பை கொடுத்திருக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவதை குறித்தும், தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக அவர்கள் மாற்றப்படுவதை குறித்தும் ரோமர் 8:15-17 நாம் வாசிக்கிறோம். இவைகளை தொடர்ந்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகவே அவைகளை நான் இங்கு விரிவாய் பார்க்கவில்லை. அதுவே கிருபை. ஆகவே இந்த இடத்தில் நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், தேவன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போன வேளையில் எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கவில்லை. இவ்விதமாக ஒரு கூட்டத்து மக்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய ஸ்தானத்தில் அவர் மறித்து மீட்பையும் ரட்சிப்பையும் சம்பாதித்திருக்கிறார்.
ஒருவேளை ஏன் எல்லோரையும் தேவன் ரட்சிக்கவில்லை, அது சரியில்லை என்பதாக சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அதாவது இரண்டு விதமான ஒரு நிலையில் இதை பார்க்கலாம். ஒன்று ஜஸ்டிஸ், தேவன் ரட்சித்திருப்பாரால் எல்லாரையுமே ரட்சித்திருக்க வேண்டுமே, ஏன் ஒரு சிலரை மாத்திரம் ரட்சித்தார் என்பதான கேள்வி பொதுவாக நாம் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் இன்னொன்றும் சொல்லுகிறது உண்டு, எல்லாரையும் ரட்சிக்கவில்லை என்றால் எல்லாரையும் ஆக்கணைக்குட்படுத்தப்பட்டிருக்கலாமே, அதுதானே நீதி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மக்கள் சொல்லுவது உண்டு. அது நீதியாக, ஆனால் உண்மையான விதத்தில் ஆண்டவர் எல்லாருமே இழக்கப்பட்ட நிலையில் தம்முடைய அன்பை இந்த உலகிற்கு காண்பிக்க வேண்டும் என்று அவருடைய திட்டத்தின்படியாக, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியான நோக்கத்தோடு கூட அவர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சிக்கிறார். கிருபையின் அடிப்படையில் இதை செய்கிறார். ஆனால் பொதுவாக மனிதர்கள் இதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. The issue is not justice but one of grace. இங்கே நம்ம இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் நீதியின் அடிப்படையில் சொல்லும்படியான ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள், ஆனால் கிருபையின் அடிப்படையில் தேவன் அவிதமாக செய்கிறார். ஆகவே ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவரை ரட்சிக்கிறார், இன்னொரு கூட்ட மக்களுக்கு அவர் அநீதி செய்யவில்லை. அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஆதாம் ஏவாள் மூலமாக அவர்கள் தங்களுக்கென்ற தகுதியான தண்டனையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதை குறித்து பவுல் இங்கே இரண்டு நபர்களை குறித்து மறுபடியுமாக விளக்கப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று மோசே, இன்னொருவர் பார்வோன். இந்த இரண்டு மனிதர்களை ஒப்பிட்டு ஆண்டவர் தம்முடைய செயலை எதற்காக இந்த விதமாக ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு ரட்சிப்பதும் ஒரு கூட்ட மக்களை விட்டுவிடுவதும் என்பதற்கான ஒரு விளக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவன் இந்த இடத்தில் காண்பிக்கிறார். 15வது வசனம் ரோமர் 9:15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். 18வது வசனத்தில் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை இந்த இடத்தில் அவராக கடினப்படுத்துவதில்லை, அல்லது இந்த நிலையில் நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவனுடைய கடினத்தன்மைக்கு அவர் விட்டு விடுகிறார். இங்கே மோசே சொல்ல போனால் நாம் பார்க்கும்படியான வேளையில் இங்கே நாம் விளங்கிக் கொள்ளும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், நிச்சயமாக மோசேயும் அங்கு அவிதமாக ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட நபராகவும், அதே விதத்தில் மோசேயும் இங்கு யாரை குறிப்பிட்டு அல்லது representing the people of Israel, இஸ்ரவேல் மக்களை அவிதமாக இந்த இடத்தில் அங்கு முன்னிறுத்தி வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் மோசேயை தேவன் இங்கு நிலைப்படுத்துகிறார். இங்கு ஆண்டவர் சொல்றார்,
மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இரண்டு காரியத்திலும் தேவன் சொல்லப்போனால் நீதியானதையே செய்கிறவராக இருக்கிறார். ஒன்று, மோசே அவன் மூலமாக விசுவாசிக்கிற இஸ்ரவேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் தெரிந்து கொண்டிருக்கிற விசுவாச இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமாக இல்லை, அவர் தெரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலில் ஒரு கூட்ட மக்கள் மீதியாயிருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் அதை விளக்கமாய் பார்க்க நமக்கு நேரமில்லை. ஆனால் எல்லா இஸ்ரவேல் மக்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்பதை குறித்து நாம் வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாமின் வழியாய் வந்த எல்லாருமே ரட்சிக்கப்படுவதில்லை. அதாவது மாம்ச உறவின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை, ஆவிக்குரிய உறவின் மூலமாக. ஆகவேதான் ஈசாக்கின் சந்ததி என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்மவேல் சந்ததி மாம்ச அளவில் வந்த ஒரு சந்ததியாய் காணப்படுகிறதையும், ஈசாக்கின் சந்ததி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக வந்தார்கள் என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்படுகிறார்கள், ரட்சிப்பின் கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்விதமாக இந்த இடத்தில் தேவன் மோசேயை எழுப்பி அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களில் ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறார். ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவர் அவ்விதமாக அவர்களை மீட்டு தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், அடுத்த பகுதியாக பார்வோனை குறித்தும் பேசுகிறார். இங்கே பார்வோனை குறித்து 9:17, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இது என்ன ஆண்டவர் செய்கிறது? அதாவது பார்வோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதய கடினத்துக்கு அவர் விட்டு விடுகிறார். இதன் மூலமாகவும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகவும் அவருடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் கர்த்தர் பார்வோனையும் உபயோகப்படுத்துகிறார். அமையாலே தேவன் இவ்விதமாய் செய்யும்படியான ஒரு காரியம். இரண்டிலுமே தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் செய்கிறவர் அல்ல. மோசேயினிடத்தில் தேவன் அவ்விதமாக இரக்கத்தை காண்பிக்கும் பொழுதும் அவருடைய அந்த ரட்சிப்பை அவருடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாக மோசேயின் மூலமாக ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, பிரஜாதியாரிலும் ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொண்டு ரட்சிக்கிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் சார்பாக இஸ்ரவேல் மக்களானாலும் சரி, பிரஜாதி மக்களானாலும் சரி, அவருடைய பிரதிநிதியாக மோசே இந்த இடத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னொன்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தில் தேவன் எவ்விதமாக மோசேயினிடத்தில் கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிற அதே கர்த்தர் பார்வோனின் மூலமாக எவ்விதமாய் கிரியை செய்கிறார், தம்முடைய வல்லமையை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 5:11 நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கு இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 5:11,
ஒன்றாவது வசனம் யாத்திராகமம் 5:1 வசனத்தில் இங்கே தேவன் முதலாவதாக மோசே அந்த பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்கும்படியாக அங்கு பார்வோன் அனுமதிக்க வேண்டும் என்ற முதல் வேண்டுகோளை வைக்கிறதை பார்க்கிறோம். 5:1 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அவர்களை விடுதலையாக்க வேண்டும் எல்லாம் சொல்லல. முதலாவது சொல்லும்படியான ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் அவிதமாக போய் வனாந்தரத்தில் பண்டிகை கொண்டாடும்படியாக விடப்பட வேண்டும் என்பது முதலாவது சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் படிப்படியாக பார்வோனுடைய இருதயம் அந்த 10 வாதைகளிலும் எவ்விதமாக கடினமாகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே 2வது வசனத்தில் பார்க்கிறோம், அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். Who is this God? Who is the Lord that I should obey his voice? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக யார் அவர்? ஆகவே மோசேயினுடைய அந்த விதமான வேண்டுதலுக்கு பார்வோன் செவி கொடுக்காதது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வாதையிலும் பார்வோனுடைய இருதயம் முன்னிருந்ததை விட அதிகமாய் கடினப்பட்டு கொண்டே போகிறது. ஒவ்வொரு முறையும் அவிதமாக அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், சரி நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அடுத்த முறையே அவிதமாக என்ன பண்ணுகிறான், இல்லை இல்லை என்னால் முடியாது. ஒரு பக்கத்தில் 2 பகுதிகளை பார்ப்பதை போல யாத்திராகமம் 8:15 நம்ம பார்க்கிறோம் பார்வோனுடைய இருதயம் எவ்விதமாக அங்கு படிப்படியாய் கடினமடுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 8:15 இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று. இந்த இடத்துல பார்வோன் தன்னுடைய அந்த பாவ தன்மையை அவனுக்குள்ளாக இருக்கிற இருதயத்தின் நிலையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஒவ்வொரு முறையும் அவன் அவிதமாக இலகுவாயிற்று என்று அறிந்தவுடனே இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இன்னொரு பக்கம் நாம பார்க்கிறோம் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்து, அதாவது அவனுடைய இருதய கடினத்துக்கு தேவன் விட்டு விடுகிறார். ஒரு பாவியின் வாழ்க்கையில் பாருங்க, அதே யாத்திராகமம் 4:21 பாருங்க இங்க என்ன சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 4:21 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு, ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன்,
அமையால ஒரு பாவியின் உள்ளத்தில் நடைபெறும்படியான காரியம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அவனுடைய இருதயம் கடினமாய்கொண்டே போய்கொண்டிருக்கும். தேவனுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தூரமாய் போகக்கூடிய ஒரு நிலையில் இன்னுமாக விலகி போகிறவனாகவே காணப்படுவான். எந்த விதமான கிருபையின் அடையாளத்தை ஒரு பாவியின் வாழ்க்கையில் பார்க்க முடிவதில்லை. ஏசாயின் புத்தகத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் இங்கு வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். 4வது வசனம் 1வது அதிகாரம் 4, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரருமாயிருக்கிறார்கள். கத்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். தேவன் சொல்லுகிறார், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இன்னும் விலகி போகிறீர்கள், பின்வாங்கி போகிறீர்கள். அதாவது ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் தேவனை விட்டு விலகி போகிறவனாகவே, தூரமாய் போகிறவனாகவே காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் இவ்விதமாக இன்னுமாக அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய்கொண்டிருக்கும். மனந்திரும்புவதற்கு ஏதுவான வாய்ப்பு என்பதே கிடையாது. அவை இருபுறமும் ஒரு பாவியின் நிலையை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் மனந்திரும்புவதற்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஒரு பக்கம் ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதய கடினத்தின் ஊடாய் போகிறவனாகவே காணப்படுகிறான். இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை கடினப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் விதமாக 2 விதங்களில் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதையே தான் நாம் அவிதமாக இங்கு தேவ ஒரு பக்கம் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அவ்விதமாக தேவன் அவனை கடினப்படுத்துகிறார். ஒரு பக்கத்துக்கு 2 பக்கத்தை போல, ஒரு பேப்பருக்கு, இரண்டுமே ஒரு பாவியின் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுகிறதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் பேரில் அவருடைய கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறாரோ, எப்படி அவருடைய ஆத்மாவில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்பட்டு அவர் நடப்பிக்கிறாரோ, அதே விதமாக ஒரு பாவியின் வாழ்க்கையிலும் தேவன் இவ்விதமாக செயல்படுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே மனந்திரும்புவதற்கென்பது எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், தேவன் ஒரு ஆத்மாவை தன் பக்கமாக இழுத்து கொள்ளவில்லை என்றால், அந்த ஆத்மா தேவனிடத்திலே வருவதற்கான வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. இதை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2:14 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். He can't even understand. பைத்தியமாய் ஒரு பக்கம் தோன்றுகிறது. ஆகவே இது என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த வாழ்க்கை என்ன? இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குரிய காரியங்களை எந்த விதத்திலும் விரும்புகிற ஒரு விருப்பம் என்பது ஒரு பாவியின் உள்ளத்தில், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் நடைபெற வாய்ப்பு என்பது இல்லை. ஜென்ம சுபாவன மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் முற்றிலுமாக அதை நிராகரிப்பான், முற்றிலுமாக அதை புறக்கணிப்பான். அது பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுபவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அமையில் ஒரு பாவியின் உள்ளம், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கடினமானது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். விதமான மக்களுக்காக நாம் நம்பிக்கையே இல்லை என்பதனால அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருக்க முடியாது என்று கேட்டால், யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இவ்விதமான மக்களை குறித்து பரிதபிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இவ்விதமாக இந்த காரியங்களை தேவன் செய்கிறார், ஏன் இவ்விதமான காரியங்களை தேவன் நடப்பிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அதான் ரோமருக்கெழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கெழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் எவன் மேல் இரக்கமாய், 15ல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, நாம் அதிகமாய் பார்த்து வருகிறோம், ஏன் விதமாக நான் நிதானமாய் இந்த பகுதிகளை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த 8 அதிகாரங்களில் இரட்சிப்பை குறித்து ஆண்டவர் மிக அழகாக சொல்லிவிட்டு இந்த இரட்சிப்பினுடைய அப்ளிகேஷன் பலிதமாகுதலை குறித்து 9வது அதிகாரத்தில் பேசுகிறார். ஆகவே இவ்வளவு காரியங்களையும் நாம் இவ்விதமாக தெளிவாய் அறிந்திருக்கிற பட்சத்தில் அதனுடைய பலிதமாகுதல் எவ்விதமானது என்பதைத்தான் இந்த 9வது அதிகாரத்தில் தேவன் தெளிவாய் விளக்கப்படுத்துகிறார். அவர் தம்முடைய கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் உருக்கம் இரக்கம் விதமான காரியங்களை அவர் உபயோகப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், தகுதியில்லாத மனிதர்களுக்கு காட்டும்படியான இரட்சிப்பை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். இது இறங்குகிற தேவனாலேயாம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. அவன் ஒருவேளை நான் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதனால் இரட்சிக்கப்பட முடியாது. அவன் இரட்சிப்பை அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவிதமாக தன்னுடைய நற்கிரிகளினாலோ, தன்னுடைய சுய அவிதமான எண்ணத்தினாலோ, சிந்தனையினாலோ, கணிப்பினாலோ அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இரட்சிப்பு முழுக்க முழுக்க தேவனுடையது, இறங்குகிற தேவனாலேயாம். ஆகவே எபேசியருக்கு நிருபத்தில் ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் தேவன் அதான் தெளிவாக சொல்லுகிறார். அங்கே இரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது எவ்விதமாக ஒரு பாவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவி
ஆதாமின் மூலமாக அவன் ஆத்துமாவில் மரித்தவனாகவே பிழைக்கிறான். ஆண்டவர் ஆதாமில் முதலாவது ஊதின ஜீவ சுவாசம் அங்கு மரணத்துக்குட்பட்டு விட்டது, மரித்து போயிற்று, இழக்கப்பட்டு போயிற்று. ஆகவே ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பு அற்றுப்போன நிலையில் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்மா மரித்து விட்டது, சரீரம் மரணத்தை நோக்கி ஓடுகிறது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் இங்கு நாம் பார்க்கிறோம், தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை மனிதன் இழந்து போனான். அவன் அங்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து முற்றிலுமாக துரத்தப்பட்டான். அதற்கு பின்பாக தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற விதத்தில் மாத்திரமே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட கொண்டிருந்த அந்த உறவு போய்விட்டது. ஆதாமிடத்தில் எவ்விதமான உறவு கொண்டது என்பதை குறித்து கடந்த வாரத்திலோடு நாம் சிந்தித்தோம். விதமாக மிருகங்களை உண்டாக்கி கொண்டு வருகிறார், பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அங்கு தேவன் ஏறக்குறைய நேருக்கு நேராக இடைப்படும்படியான ஒரு நாம் எவ்விதமாக மனிதனோடு மனிதன் உறவாடுகிற விதமாக தேவனோடு மனிதன் உறவாடுகிற அந்த உறவாடுதலை பார்க்கிறோம். ஏன் ஆதாமினிடத்தில் பாவம் என்பது இல்லை? அவை தேவனோடு அவன் ஆத்துமாவில் அங்கே உறவு கொள்ளவனாய் காணப்பட்டான். பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆத்துமாவானது மரித்து போயிற்று, பாவம் கூட பிரவேசித்தது. அவனுடைய ஆத்துமா மரித்து போயிற்று, பாவம் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பாவம் பிரவேசித்ததுனால தேவனோடு அவன் தொடர்பு கொள்ளுகிற அந்த தொடர்பு இழந்து போனது மாத்திரமல்ல, அவன் அந்த பாவத்தை நிமித்தமாக ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவனாகவும் காணப்படுகிறான். இரண்டு காரியங்கள், ஒன்று தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பையும் இழந்து விட்டான், இன்னொன்று அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவன். டபுள் ஃபோல்ட் டிப்ராவிட்டி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இந்த இரக்கத்தையும் தயவையும் காட்டுகிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களின் காரியங்களை குறித்தும் பேசுகிறார். இங்கு நாம் பார்க்கும் எபேசியருக்கு நிருபத்தில் ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், ஐந்தாம் வசனத்தில், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆறில் பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே ரட்சிப்பு என்பது தேவன் இறங்குகிற ஒருக்கமான அந்த கிருபை அடிப்படையில் மனிதனுக்கு கொடுக்கும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. மறுபடியும் மடியுமே அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். மறுபடியும் மடியுமா தேவன் அதையே தான் சொல்றார். நான் போன வாரம் கூட பார்த்தோம், பிதாவானவர் உன்னை எழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். இயேசுவானவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினேர். ரெண்டு தீமோத்தில் அதான் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவர் கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், ரெண்டு தீமோத்தி 1:9 பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆகவே தேவன் தம்முடைய அன்பை கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதியில்லாத ஒரு மனிதனின் பேரில் காட்டுகிற தேவனுடைய அன்பு, அவனை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறார். இழந்து போன அந்த ஜீவ சுவாசத்தை தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவனுக்குள் மறுபடியுமாக ஓதுகிறார். அவன் ஆத்துமாவில் உயிர் பெறுகிறான். அவை தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பு அவனுக்குள் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனாலும்
பாவம் என்கிற தன்மை அவனுக்குள்ளாக இருப்பதினால் ஆதாமை போல நேரிடையான தொடர்பு மனிதனுக்கு பரலோகம் போக மட்டுமாக இருப்பது இல்லை. அவன் ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்பட்டாலும் ஜீவ சுவாசம் மறுபடியமாக அவனுக்குள் ஊதப்பட்டாலும் ஏன் ஆதாமை போல தேவனோடு நேரிடையாய் அவன் செயல்பட முடியாத, நேரிடையாய் பேச முடியாத? முடியாது. ஏன் என்று கேட்டால், அவன் முழுக்க முழுக்க இன்னுமாக பாவம் நீங்கி பரிசுத்தமாகவில்லை. இன்னுமாக பாவ தன்மை அவனில் இருக்கிறது, பாவம் என்கிற எச்சம் அவனுக்குள் இருக்கிறது. ஆகவே பரிசுத்தமான தேவன் நேரடியாய் அவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. சூரியனுக்கு அருகில் ஒருவரும் போக முடியாது. ஏன்? அவன் பல மைல்கள் தூரம், எத்தனையோ மைல் தூரம் தான் பொசுங்கிடுமா. சூரியனில் ஏறக்குறைய வருகிற ஒளி எத்தனையோ மணி நேரங்கள் கழித்து தான் பூமிக்கு வருகிறவர்களை நம்ம பார்க்குறோம். அதுவே சில சமயம் தாங்க முடிவதில்லை. காரணம், அதனுடைய வெப்பத்தின் தாக்கம். பரிசுத்தமான தேவன், ஐயோ அதமானேன், ஏசாய் அதான் சொன்னார், ஐயோ அசுத்த உதறிவுள்ள மனுஷன் ஆயிற்று, இவர் பரிசுத்தமானவர் ஆயிற்று, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் என்பது ஏசாயின் புத்தகத்தில் நாம் 6வது அதிகாரத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். ஏசாயின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் தேவன் அவிதமாக தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் அவிதமாக அந்த 6வது அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் தேவன் அவிதமாக தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். இவ்விதமாக அந்த ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட்ட வேளையில் அவன் தேவனுடைய அங்கே 3வது வசனத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி, 2 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவன் பார்க்கிறான், அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. பாருங்க, தேவன் அங்கே வீற்றிருக்கிறார். 1வது வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் நமக்கு சரியா விளங்கும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. மகிமையாக தேவனுடைய ஆலயம் நிரப்பப்படுகிறது. இதை அந்த கிளிம்ஸை பார்த்த உடனே அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷ ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டது என்ற அந்த கிளிம்ஸ், ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் அவனுக்கு போதும். அவனை, ஐயோ நான் அழிஞ்ச ஒசுங்கிட்டேன், அதுதான் அதமானேன், ஒன்று அப்சல்யூட் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினால் அந்த இடத்துல அவன் அதமாகாதபடிக்கு. ஆகவே தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு பாவியின் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவனில் மறுபடியுமாக அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் என்பது உண்மை. ஆகவே தான் மறுபுற படைகிறான். ஆகவே தான் மறுபடியும் பிறந்தது. யோவான்ல நிக்கதம் இடத்துல சொல்லுகிறவருக்கு, ஆனாலும் அவன் மறுபடியும் பிறந்திருந்தாலும் தேவனோடு அவன் ஆதாமை போல தொடர்பு கொள்ள முடியாததற்கு காரணம் அவனில் இருக்கிற அந்த பாவம், பாவத்தன்மை முற்றிலுமாக அற்றுப்போகவில்லை. பரலோகத்தில் தான் தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறவளாய் இருப்போம். ஏன்னு கேட்டால் அங்கே பாவம் என்பது இல்லை. முழுக்க பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த மகிமையான ஒரு காரியம் பாவமானதில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே ஒரு மனிதன் மரித்த உடனே அவனுடைய ஆத்மாவில் முற்றிலுமாக பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவின் இந்த பலிதமாகுதலின் நிறைவான பரிசுத்தமாகுதல் அவனுக்கு நடைபெறுகிறது.
அப்பதான் பரலோகத்துக்கு போறோம். இதே நிலையில் நாம் போவதில்லை. நம்முடைய ஆத்மாவில் முழுக்க ஒரு பரிசுத்த நிகழ்வு நடைபெறும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு பரலோகத்தில் பிரவேசிக்கிறோம். தெய்வ தூதர்கள் நம்மை அழைத்து செல்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு பாவியின் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய காரியத்தையும் விளங்க பண்ணுகிறார். ரோமர் கிழந்த பத்திரிக்கை திருப்போம், ரோமர் 9வது அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். பார்வோனுடைய அவனுடைய நிலையை குறித்து பார்க்கிறோம். 18 அங்கே முதல்ல மோசையை சொல்லிட்டாரு, 2வது பார்வோனை சொல்லிட்டார். 18 தான் சொன்னார், அதனால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பாரோ இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் என் குற்றம் பிடிக்கிறார், அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். இந்த பகுதி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஆனா முன்னால என்னன்னா, ஒரு பாவியின் வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்தாமல் இல்லை. ஒரு பாவியின் வாழ்க்கையில, ஒரு நீதிமானின் வாழ்க்கையிலும் ஒரு பாவியின் வாழ்க்கையிலும் இடைப்பட்ட நிலையில் தேவன் செயல்படுகிற மாபெரும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். அவர் தெரிந்து கொள்ளவர்கள் வாழ்க்கையில அவர் கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறார், தெரிந்து கொள்ளாதவர்களின் வாழ்க்கையில் அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார். இங்க நாம் பார்க்கிறோம் 17வது வசனத்துல, ரோமர் 9:17, மேலும் எவனுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தின் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், முதல்ல போய் இவ்விதமாக ஆராதனை செய்ய வேண்டும், விடும் என்று கேட்கிற வேளையில் அவன் சொல்றான், அந்த தேவன் யார், யார் அவர், அவர் எனக்கு தெரியாது, அவர் நான் பார்த்ததில்லை. அப்பதான் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார், தான் யார் என்பதை அங்கே பார்வோனுக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் ஆண்டவரை வணங்கும்படியாக பண்டிகை கொள்ளும்படியான ஒரு காரியமாக மாத்திரமல்ல, அவர்களை முற்றிலுமாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் செயல்படுகிறார். பாருங்க, இருதய கடினமாக ஆக ஆக தம்முடைய மக்களின் விடுதலையை அவர் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய விடுதலையை அதிகரிக்கிறார். அதை நம்ம வாசிக்க நேரமில்லை. ஒவ்வொரு முறையும் கடினப்படும் பொழுது யாத்திராகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக, அதாவது எகிப்து மக்கள் மத்தியிலே தன் யார் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக, யாத்திராகமம் 5:2 பார்வோன் இவ்விதமாய் கேட்கிறார். முதல்ல அவர் சொல்றாரு, விதமாக அங்கே சொன்ன வேளையில் அங்கே சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5:2 அதுக்கு பார்வோ, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறிய நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல கேட்கிறாங்க வனாந்திரத்தில் 3வது வசனத்துல, பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பழியிடும்படி போக வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்றேன், அது யார் அவரு, அவரை நான் போக விட முடியாது. விதமான வேளையில் அங்கே தொடர்ந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மோசே என்னிடத்தில் 6வது வசனத்தில் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. 1வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கொண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்.
அவன் விடுறது மட்டுமில்ல, துரத்திடுவேன்னா நான் மோசையை நோக்கி நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய பயனுடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஒவ்வொரு அடியிலும் பார்வனுடைய இருதயம் கடினப்பட ஆண்டவர் தம்முடைய அதிசயமான செயலின் மூலமாக அங்கு தம்மை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தி வருகிறார். பார்வனுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் கடினப்பட ஆண்டவருடைய வல்லமையையும் அவரே தேவன் என்பதையும் கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த ஒருவேளை தேவன் உடனடியாக கொண்டு வந்திருக்கலாம், ஆனா ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. தேவனுடைய ஜனங்கள் சில சமயங்களில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உபத்திரவங்கள் பாடுகள் ஆனாலும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதன் மூலமாகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பவுல் ஜெபிக்கிறார், முள் நீங்கும்படி ஆண்டவர் அதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், என் கிருபை போதும் என்று சொல்லுகிறார். தேவன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நிலையிலும் தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். தேவன் இடத்துல பார்வோனின் மூலமாகவும் அவர் மகிமைப்படுகிறார். ஆகவேதான் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பகுதியை பார்த்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 9:17, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும், என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகும். அந்த ஜனங்களுடைய ஆண்டவர் எப்படி விடுதலையாக்கினார் என்பதை குறித்து அவிதமாக கேட்கிறோம். இவ்விதமாக அந்த இடத்துல ராகா பேசி சொல்லுகிறார், ஆண்டவர்களை எப்படியெல்லாம் விடுதலையாக்கினாங்க கேள்விப்பட்டோம். பூமி எங்கும் அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது, உன்னை நிலைநிறுத்தின என்று பார்வோனை சொல்லப்படுகிறது. தேவன் ஆகவே இந்த உலகத்தில் ஒரு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் எவ்விதம் செயல்படுகிறாரோ, அவ்விதமாக தன்னால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களின் வாழ்க்கையிலும் செயல்படுகிறவராகவே இருக்கிறார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் கிருபையை வெளிப்படுத்தும்படியாகவும், தன்னால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களின் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தையும் வெளிப்படுத்தும்படியாக செய்கிறார். அவே நாம் தேவனை அறியாத மக்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதுமில்லை. ஒருவேளை அவர்கள் இந்த உலக பிரகாரமான மேன்மையும் மகத்துவத்தையும் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் பொன்னும் பொருளும் சேர்த்து வாழ்ந்தாலும் ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கு ஐஸ்வர்யவான் பர்லோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது. தேவன் அவருடைய வயிற்றை திரவித்தால் நிரப்புகிறார், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் தூரமாக்கப்படுகிறார்கள். இவைகள் எல்லாமே நாம் முழுமையாய் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் மோசேயின் மூலமாக பார்வோன் மூலமாக இந்த உலகத்தில் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் விஷயத்திலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், தெரிந்து கொள்ளப்படாத மனிதனுடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறார். ஒன்று தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தவும், மற்றொருடைய வாழ்க்கையில் தம்முடைய
மகிமையும் தம்முடைய பேர் பிரஸ்தாபத்தையும் வெளிப்படுத்தும்படியாக செயல்படுகிறவராகவே இருக்கிறார். என்ன ஒரு மகிமையான தேவன் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் இல்லையா? ஆகவே இந்த தேவனை நாம் எவ்விதமாய் பின்பற்றுகிறோம்? அவருக்கு பயந்து வாழுகிறோமா? அவருடைய சத்தியத்தை விசுவாசித்து அதற்கு நாம் அடிபணிகிறோமா? ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவில் நீர் மறுபடியுமாக உயிர்ப்பித்திருக்கிறீர். ஆனாலும் பாவம் என்கிற எச்சம் எங்களில் இருப்பதினால் நாங்கள் நேருக்கு நேர் உம்மோடு கூட தொடர்பு கொள்ளுவதில்லை, முடிவதில்லை. ஆனாலும் ஆவியில் நாங்கள் உம்மோடு தொடர்பு கொள்ளுகிற அருமையான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு நாள் நாங்கள் முற்றிலும் பாவம் நீங்கி பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பின்பாக பாவத்தினுடைய எச்சம் முற்றிலுமாக நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்திற்குள் பரிசுத்தமும் மகிமையும் கொண்டவர்களாய் பிரவேசிக்கிற ஒரு நாளை நியமித்திருக்கு. காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இதை விளங்கிக் கொள்ள உதவி செய். உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் எங்களை காத்துக்கொள். இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற அநேக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், ஆவியானுடைய கிரியை நடப்பி தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.